வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம சிவவாக்கியர் ஞானநிலை பற்றி பல பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் சில பாடல் பற்றி முந்தின காணொலி பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த காணொலியோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாலாவது பாடல், சாவதான தத்துவ சடங்கு செய்யும் மூமைகள் தேவர் கல்லும் ஆவரோ சிரிப்பதன்றி என் செய்வேன் மூவராலும் அறிய ஒன்னா முக்கணன் முதற்கொழுந்து காவலாக உம்முள்ளே கலந்திருப்பன் காணுமே. அதாவது வேதம் மோதி பூஜை செய்து இதுபோல் பல சடங்குகள் செஞ்சு இறைவனை தேடும் மனிதர்களேன்னு சொல்லி சொல்கிறாரு. இத்தனை நீங்கள் பூஜை செஞ்சாலும் அதை ஒரு கல் முன்னாடி தான் நீங்கள் செய்கிறீங்க, கடவுள் என்ன கல்லாகி விடுவாரா, இதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தவிர வேறு எதுவுமே வள்ளின்னு சொல்லி சொல்கிறாரு. பிரம்மா விஷ்ணு உரித்திரன் போன்றவர்கள் கூட அறிய முடியாத சிவன் பார்த்திங்கன்னா காவலாக நம்மளோட உடம்புக்குள்ளே இருப்பதாகவும் அதை முதல்ல கண்டு உணருங்கன்னும் முதல்ல இறைவன் அகத்தில் இருக்கிறாங்கிறது முதல்ல உணருங்க, அப்போ தான் நீங்கள் உண்மையான இறைவனை காண முடியும்னு சொல்லி இந்த பாடல் மூலிமா சிவவாக்கியர் குறிப்பிடுறாரு. அடுத்த ஐந்தாவது பாடல், வேணும் வேணும் என்று நீர் வீணுழன்று தேடுவீர் வேணுமென்று தேடினாலும் உள்ளதல்லது இல்லையே வேணுமென்று தேடுகின்ற வேட்கையை திறந்த பின் வேணுமென்று அப்பொருள் விரைந்து காணல் ஆகுமே. இந்த உலக ஆசையில் பார்த்திங்கன்னா நம்ம பல பொருட்கள் மேலேயும் பல விஷயங்கள் மேலேயும் ஆசைப்படுவோம். நம்மளோட ஆசையின் பிற்பாடு தான் உலகம் மாறினதுக்கே ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். மனிதர்கள் தான் எந்த வித வேலை செய்யாமல் பிறரை அடிமையாக்கி வேலை செய்யணுங்கிற எண்ணமும் அதனால் தன்னோட அறிவு வளர்ச்சி மூலிமா பல சொகுசு கண்டுபிடிப்புகள்னால மனிதர்கள் ஆசைப்பட்டு தன்னோட வாழ்க்கையை ஆசைக்காக அர்ப்பணிச்சுக்கிறாங்க. அப்படி ஆசைக்குள்ளே உழன்று திரிவதால் எந்த ஒரு பயனுமே உங்களுக்கு கிடைப்பதில்லை. என்னதான் மனிதர்கள் மற்ற உயிர்களை விட கொஞ்சம் அறிவு மிக்கவளாக இருந்தாலுமே மற்ற உயிர்களுக்கும் மனிதனுக்கும் சம்மாக இருக்கக்கூடியது இந்த பிறப்பும் இறப்பும் தான், அதை மாற்ற முடியாது. அதனால் மனிதர்கள் ஆசையின் பின்னாடி போகிறத விட்டு போட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை சீக்கிரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான முகத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து ஆறாவது பாடல், சிற்றர் ஓத வேதமும் சிறந்த ஆகமங்களும் நட்ட காரணங்களும் நவீன மெய்மை நூல்களும் கட்டி வைத்த போதகம் கதைக்கு உகந்த பித்தெல்லாம் பொட்டதாய் முடிந்ததே பிராணையான் அறிந்த பின். சிவவாகியர் பார்த்தீங்கன்னா அவரும் முதல்ல இறைவனுக்காக பூஜை செஞ்சு வேதங்கள்லாம் ஓதி பல யாகங்கள் செய்தவர் தான். ஆனால் அந்த யாகங்களும் வேதங்களும் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவருக்கு பயன் தரவில்லைன்னும் அவர் இறைவனை உணர்ந்த பின் இந்த யாகங்களும் பூஜைகளும் பார்த்தீங்கன்னா பொய்யாகி விட்டதுன்னு சொல்லி சிவவாகியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. இந்த பாடல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த காலையில் இன்னும் நிறையா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல் பற்றி நிறைய பார்ப்போம். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.